பெரியார் யூனிவர்சிட்டி டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் டில் நவ் வரல. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணது 3rd November லாஸ்ட் டேட். ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டுப்பீங்க, ஹரியர் ப்ளஸ் ரெகுலர் இப்போ டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான டைம் டேபிள் வரல, ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ஷெடியூலும் டில் நவ் வரல. ப்ராக்டிக்கல் மேபி November 4th week இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. November 18 or November 21 இந்த டேட்டில் ப்ராக்டிக்கல் பிகின் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. ப்ராக்டிக்கல் 1 week or 10 days மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தியரி எக்ஸாம் ஆல்ரெடி யூனிவர்சிட்டி சைடில் கொடுத்த டேட் படி பார்த்தா December 2nd பீன் ஆகிற மாதிரி இருக்கணும். பட் இந்த ரீவல்யூஷன் ரிசல்ட், அந்த ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ண டேட் டிலே, அந்த மாதிரிலாம் போச்சு. அதனால் டென்டென்டி டேட்லேயும் சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு வரலாம். சப்போஸ் டேட்டில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு கேப் கிடைக்காம கூட போகலாம். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரியர்னால் உங்களுக்கு காலையில் மதியம் அந்த மாதிரி வரும், அது ப்ராப்ளம் இல்லை. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6 subject 7 subject இருக்குன்னா தொடர்ந்து வர மாதிரி இருக்கலாம். சனி ஞாயிறு வேணால் லீவு கிடைக்கலாம், மற்றபடி தொடர்ந்து வந்துச்சுன்னா உங்களால் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் இப்போவே டைம் கேப் ஒரு கம்மியாக தான் இருக்குது, 20 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 20-30 நாளுக்குள்ளே கிளியர் அண்ட் கட்டாக உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வீடியோ போட்டாச்சு, நீங்கள் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. டைம் டேபிள் ப்ளஸ் ஆல் டிக்கெட் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன், ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ஷெடியூல் வந்தவங்க உங்களுக்கு இன்டிமேஷன் வீடியோ தருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.